கேம் டிஃபைன் பண்றோம். அதே ஒரு ஒன் பர்சன் கேம் தான். ஏன்னா அவர்தான் சுகர் ஃபை வச்சிருக்காரு. அவர் தான் இன்னைக்கு ஃபுல்லா மட்டன் பிரியாணி சாப்பிட்டு கல்யாண சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு எப்படி பாக்குறேன்னா, நம்ம எப்பவுமே சில கிரிக்கெட் மேட்சஸ் எல்லாம் பேட்ஸ்மேன் வந்து 100 அடிக்க போறாரு 200 அடிக்க போறாருன்னு போற மேட்ச்ல ஸ்பெஷல் கெஸ்ட் பிரியா மனோகரன் நம்ம கூட சேர்ந்திருக்காங்க. பிரியா மனோகரன் ஒரு கபடி பிளேயர், அதனால கபடி மேட்ச் பார்த்து அதுவும் தமிழ் தலைவாஸ் வின் பண்ணும்போது அவங்க ரொம்ப சூப்பர் எக்ஸைட்டட் ஆயிடுவாங்க. அதனால இன்னைக்கு அவங்க வந்து நம்ம கூட இணைந்து தமிழ் தலைவாச வாழ்த்து வந்திருக்கிறாங்க. வணக்கம் பிரியா மனோகரன். வணக்கம். வணக்கம். முதல்ல லெட்ஸ்போர்ட்ஸ்க்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. என்னன்னா, அந்த நிறைய பேர் வந்து கபடி அவ்வளவு அந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்றது இல்லை மத்த கிரிக்கெட் மாதிரி. ஆனா இதை வந்து கண்டிப்பா ப்ரொமோட் பண்ணணும். இது நம்மளுடைய டீம் அப்படிங்கறனால, நம்மளுடைய மண்ணில தோன்றின ஒரு விளையாட்டு அப்படிங்கிறத முன்னிறுத்தி இதை வந்து ஒளிபரப்புற, இதுக்கு இதுல கூட நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்க லெட்ஸ்போர்ட்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இது வந்து தமிழரோட விளையாட்டு, தமிழ் மண்ணில் பிறந்த விளையாட்டுல தமிழர் இல்ல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். நம்ம அதுக்குள்ள பிறகு போவோம், நம்ம விளையாட்டை பத்தி அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து அர்ஜென்டினா வெர்சஸ் சவுதி மேட்ச் நடந்திருக்கு. எல்லாருமே வந்து உலகமே அர்ஜென்டினா ஜெயிக்கும்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல சவுதி ஜெயிச்சு ஒரு பெரிய சர்ப்ரைஸ கொடுத்து நேத்து விளையாண்ட கேம், நேத்து அவங்க ஜெயிச்சதுக்கான மோட்டிவேஷன் தான் நான் யோசிக்கிறது. தமிழ் தலைவாச பொறுத்த வரைக்கும் படிப்படியா வந்து முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க. டை பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்ல ஜெயிச்சாங்க. இன்னைக்கு வந்து ட்ரெமெண்டஸ் ஒரு 14 பாயிண்ட் அப்படிங்கறது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றினே சொல்லலாம். சோ நிறைய தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் தொடர்ச்சியா ரெண்டு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பெரிய மார்ஜின்ல வின் பண்ணியிருக்கிறது அப்படிங்கறது வந்து தமிழ் தலைவாஸ் டீமுக்கே வந்து ரொம்ப இல்ல, நீங்க அப்படி சொல்ல முடியாது. இது வந்து ஒரு குரூப்போட மோட்டிவேஷன் தான் அப்படிதான் சொல்லணும். தமிழ் தலைவாசும் வந்து டே பை டே வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா அப்படி இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. அதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலா நான் எப்படி பாக்குறேன்னா, நம்ம எப்பவுமே சில கிரிக்கெட் மேட்சஸ் எல்லாம் பேட்ஸ்மேன் வந்து 100 அடிக்க போறாரு 200 அடிக்க போறாருன்னு போற மேட்ச்ல கடைசியில வந்து அது பவுலிங் பிச்ச மாறி கடைசியில பேட்ஸ்மேன் வந்து 20 ரன்க்கு அவுட் ஆகி அவுட் ஆகி கடைசியில 120 ஒரு டார்கெட் செட் பண்ணுவாங்க. ஒரு சைடுமே நான் சொல்றேன் ரெண்டு சைடுமே டிஃபென்ஸ் கேம் தான் இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா தான் பாப்பேன். ஏன்னா ஒருத்தர் மேல நம்ம சுமைய வந்து வைக்கிறதும், அதுக்கப்புறம் அவங்க பர்ஃபார்ம் பண்ணலன்னா அவங்க அவுட் ஆஃப் ஃபார்ம்னு சொல்றதும் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இல்ல. முதல்ல இருந்தே நான் இதைத்தான் சொல்றேன், கபடி அப்படிங்கறது ஒரு ஒரு கூட்டு முயற்சி தான். எல்லாருமே அதாவது ரைடர்ஸ் முதல் கொண்டு டிஃபெண்டர் முதல் கொண்டு லெப்ட் ரைட்ல நிக்கக்கூடிய எல்லா பர்சன்ஸுக்குமே இதுக்கான இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேம்ல அதை வந்து பர்ஃபெக்டா செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேத்து வந்து டோட்டலா நீங்க பாத்தீங்கன்னா கவர் வந்து ரொம்ப இதா இருந்துச்சு. குறிப்பா அவங்க இது டிஃபென்ஸ்க்குள்ள போகல, சரியான டிஃபென்ஸ் பாயிண்ட் எல்லாம் எதுவுமே, ஐ மீன் இந்த பாயிண்ட்ல டாக்கிள் பாயிண்ட்ல எதுவுமே நேத்த அளவுக்கு, நேத்து ரொம்ப மோசமா இருந்ததுன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் டேக்கிள் அப்படிதான் இருந்தது. ஆனா இன்னைக்கு குறிப்பா அந்த தமிழ் தலைவாசோட கேப்டன் பாருங்க, சான்ஸ்லெஸ். அது வந்து அவங்களுக்கு வந்து எலை போட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு இருந்தாரு.
நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கிறோம், அதாவது வந்து அவரை பிடிக்கிறது முடிவு பண்ணிட்டா புடிச்சிருந்தாரு, அது பிடிக்கிறது அவருடைய ஒரு ஸ்டைல் இருக்கு பாருங்க, அந்த ரெண்டு காலையும் கவர் பண்ணி அவர் இழுக்கிறது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அப்படிங்கறதுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன். குறிப்பா பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ஹைட்டா இருக்க பர்சன்ஸ் வந்தா என்ன பண்றாருன்னா காலை இழுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம அவரோட பாடி அந்த கால் மேல அப்படியே விழுந்துறாரு. அப்ப இவங்கள அதாவது முடியும் அப்படிங்கிற விஷயத்துல அப்படி தாள மட்டும் இழுக்கிறது இல்லைங்கிற பட்சத்துல பாடியும் வந்து போட்டு டேக்கிள் பண்றது அப்படிங்கறதெல்லாம் ஒரு புதிய செயல்பட ஆரம்பிக்கிறார். அது நல்ல வித்தியாசம் இருக்கு. முன்னாடி வந்து அவர் பேசவே மாட்டாரு, இப்ப வந்து எல்லா பிளேஸ்க்குமே இன்ஃபெக்ஷன் கொடுக்குறாரு. நீ இதை பண்ணு அதை பண்ணு ஏதோ ஒரு டிஸ்கஷன் நடக்குது, ஒரு பாயிண்ட் தெரியலன்னு ஹிமாஷ் என் கூட இரு அப்படின்னு வச்சுக்கிட்டாரு ஒரு சப்ஸ்டிட்யூட்ல. ஆமா அதே தெரியுது, ஏன்னா ஹிமான்ஸ் வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட எம்டி ரைட்ஸ், ஏகப்பட்ட இல்ல அவர் போனது எல்லாமே எம்டி ரைட்ஸ். அது வந்து அதாவது ஒரு ஒரு மைனஸ் எப்படி பிளஸ் ஆகுதுங்கிறது வந்து நம்ம இந்த கேம்ல இப்ப பாக்கணும்னு நினைக்கிறேன். இது இந்த எம்டி ரைட் கூட வந்து அது ஒரு போனஸா அது ஒரு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. அதாவது நீங்க ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த கேம்ல ரொம்ப அக்ரெசிவா ரெண்டு சைடுமே விளையாடல, ரொம்ப நிதானமா ரொம்ப 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 நிதானமா தான் பாயிண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு பெரிய கம்பேக் நினைக்கிறேன் என்ன பொறுத்தவரை. போனஸ் ரொம்ப போடல, போனஸ் யாருமே போடல, எல்லாமே டாக்டிக்கலா நான் எப்படி ரைட் பண்ணா உனக்கு டூ ஆர் டை வரும், உனக்கு சூப்பர் டாக்டிக் வரும், நான் வந்து சூப்பர் டாக்டிக், அந்த மாதிரி டாக்டிக்கல் அந்த கபடி டாக்டிக்ஸ் புரியலன்னா இந்த கேம் பிடிச்சிருக்காது கண்டிப்பா. இப்படி பார்த்தா போகும்போது இவரையே டிபெண்ட் பண்ணி இல்லாம அவர் வெளியிருந்தா கூட அஜிங்கப்பா அவர் வந்து அந்த ரெண்டாவது இடத்த வந்து ஃபீல் பண்றாரு, ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. ஆக்சுவலா நீங்க வந்து என்னதான் ஆடினா கூட அந்த ஆட்டிடியூடும் அங்க இருக்கிற அந்த அட்மாஸ்பியரும் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் கொடுக்கணுங்கிறது இந்த மாதிரி பிளேயர்ஸ் மூலமா தான் அந்த இடத்துல அது கரெக்ட். அவர் கரெக்டா கேரி ஃபார்வர்ட் பண்ணாரு. ரொம்ப அஜிங்கா பவரும் ரெண்டு முதல் அவுட் ஆனாலும் டூ ஆர் டை ரைடு அஜிங்கா பவர் நம்பி கொடுக்கலாம். அப்படியே அப்படி பண்ணல, ஏன்னா தமிழ் தலைவாஸ் மட்டுமே வந்து நம்ம பாயிண்ட் எடுத்துட்டே இருக்க முடியாது இல்லையா, எய்தர் போத சைடு ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது ஆகணும், அவங்களையும் சும்மா சொல்ல முடியாது. பட் ஆனா என்னன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கான்பிடன்ட் லெவல்ஸ் கம்மியா இருந்ததோ கான்பிடன்ஸ் கம்மியா இருந்ததோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவங்க நிறைய பேர் வந்தீங்கன்னா எம்டி ரைட்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க, உள்ள வரும்போதே அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. அது சாகர பார்க்கும் போது அவங்களுக்கு டோட்டலி அவங்க பயந்துட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிதான் அதுதான் ஒரு ஒரு பிளேயரை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஒரு பிளேயர் வந்து யூமும் பாஸ்னால போனஸ் பாயிண்டே போட முடியல, போனஸ் பாயிண்ட் ரொம்ப கம்மியா தான், ரெண்டு டீமும் கம்மியா போட்டு ரெண்டு சைடுமே கம்மியா போட்டாங்க. அது குறிப்பா இன்னைக்கு என்ன சொல்லணும்னா இவரு வந்து நரேந்தர் வந்து போனஸ் பாயிண்ட் எடுக்கவே ட்ரை பண்ணல. நரேந்தர் ஆட்டோ வந்து இன்னைக்கு வந்து மேபி நேத்து இன்ஜூர்னாலயா என்னன்னு தெரியல, ரெண்டு கேம் ஒன்னா விளையாண்டனால அவங்க டயர்டா இருந்தாங்களா அப்படிங்கறதும் தெரியல. இன்னைக்கு வந்து அவரு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அப் டு த லெவல் இல்ல, பட் ஸ்டில் ஹி மேனேஜ்டு. இது இன்னொரு விஷயமா பாக்கணும்னா கூட எப்படின்னா ஒரு பிளேயரை நம்பி மட்டும் இல்லாம இருக்கிறது டீம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதுவும் இல்லாம நம்மளோட அவர்தான் செயல்படுறாரு, போய் சொல்றது
ரைடு போறவங்க என்ன பண்ணணும் சொல்றோம், ஒரு சின்ன டிஸ்கஸ் பண்றதெல்லாம் அவர் ஃபேஸ்ல கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சது இன்னைக்கு நாங்க இன்னைக்கு ஜெயிக்க போறோம் அப்படிங்கறது. அதாவது அசன் குமாரை எடுத்தது ஒரு கோச்சா எடுத்தது வந்து சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெற்றிகளை குவிச்சிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா அஜிங்கா பவர் இதுல முதல்ல விளையாடினதுக்கும் இப்ப பிளேயர்ஸ் விளையாடுற அந்த மெத்தட் இருக்கு இல்லையா, அதுலயே டிஃபரன்ஸ் இருக்கு. அது கண்டிப்பா அது ஒரு கோச்சோட ரெக்கமெண்டா தான் இருக்க முடியும் நான் நம்புறேன். ஒதுக்கிருப்பாங்க தமிழ் தலைவாசம் திட்டிக்கிட்டே இருக்காங்க, கிரிட்டிக்கா பேச வேண்டிய தேவை இருக்கு. விளையாடுறாங்க இல்லையு சொல்ல முடியாது, பட் அவங்களுக்கும் தெரியும் ஓகே. ஆக இன்னைக்கு வந்து தமிழ் தலைவாஸ் ரொம்ப அபாரமா விளாண்டு தூக்கி இருக்காங்க. எஸ்பெஷியலி சாகர் வந்து உட்கார்ந்து கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு மட்டன் பிரியாணியை சாப்பிட்டுருக்கிறாரு, அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. வாழ்த்துக்கள் சாகருக்கும் தமிழ் தலைவாசுக்கும். உங்களுக்கு நேரில் வாண்டி வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி. இனி தொடர்ச்சியா தமிழ் தலைவாசோட வின் இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுதான் ஒரு நல்ல இதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ் அ தமிழியன் நான் வந்து அதுல தமிழ் இருக்காங்களா இல்லையாங்கிறதுல விட்டு அந்த பேருக்காகவே வந்து நிச்சயமா தமிழ் தலைவாஸ் இன்னொரு சகாப்தம் படைக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க, நம்ம அதையும் சேர்த்து நம்ம அடுத்த வீடியோல பேசுவோம். நிச்சயமா இதுல பதிவு பண்ணக்கூடிய யாராவது ஒரு ஒரு மிகப்பெரிய ரசிகர்களா இருந்து அவங்களும் வந்து இதுல இந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்பை நீங்க வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நானு. எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.